ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்ல்டு கப் T20 17வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வெஸ் ஸ்காட்லாந்து. இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா 17வது மேட்ச்சு. ஸோ இது வந்து ஆப்கானிஸ்தான் வெஸ் ஸ்காட்லாந்து இந்த ரெண்டு பேருமே வந்து இதுக்கு முன்னாடி ஹெட் டு ஹெட்ல எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்காங்க, ஸோ இப்போ இந்த மேட்சுக்கான ஒரு கிராண்ட் லீக் நம்ம எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி நம்ம பிளேயர்ஸை பிக் பண்ணலாம், இப்படி எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் சில பேருக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஒர்க் ஆகலை அப்படினாலுமே டெலகிராமில் போயிட்டு சர்ச் பாரில் தமிழ் பெல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 15,000+ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அதை பார்த்து ஜாயின் பண்ணுங்க. நிறையா நார்த் இந்தியன்ஸ் வந்து ப்ரைம்க்காக நம்ம பேரை வச்சு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, நம்மளது 15,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதை பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலிமாவும் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே போல் நீங்கள் இன்னும் பேட் பால் 11 ஆப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் தமிழன் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லூடோ லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா லூடோவும் அதில் ப்ளே பண்ணிக்கலாம், அதெல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய ஏனும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லாரும் பேட் பால் 11 ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தோம்னா 25 அக்டோபர் 7:30 வந்து இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா சார்ஜாவில் வந்து நடக்குது. ஸோ சார்ஜா பிச்சை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் சார்ஜா பிச் அப்படின்னா கண்டிப்பாக 180 to 190+ ரன் வரைக்கும் போகும். ஸோ பட் இந்த ஐபிஎல்ல அதிகபட்சம் 140+ ரன்னையே அடிக்க முடியல. சார்ஜா பிச்சில் 140+ ரன் அடித்தா கூட அதை சேஸ் பண்ணுறப்போ கடைசி ஓவர் வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் வந்து சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் சார்ஜா பிச்சோட கடைசி ரீசன்ட் ஃபார்ம். பட் கடைசியாக இந்த வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கன் பங்களாதேஷ் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 170+ ரன்னை வந்து ஸ்ரீலங்கா வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. அந்தளவுக்கு பேட்டிங்க்கும் சப்போர்ட் பண்ணிச்சு. இந்த பிச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 150+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக இருக்க போது பிச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஆப்ஷனில் சொல்லியிருந்தாலுமே ஸ்காட்லாண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் கூட ஒரு மேட்ச் கூட வின் பண்ணதில்லை. T20ஸில் 6 மேட்சுமே ஆப்கானிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. அதில் லீடிங் விக்கெட் டேக்கராக ரஷீத் கான், முஜிப் சானன் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ ஸ்பின்னில் கொஞ்சம் ஸ்காட்லாண்ட் வீக்குங்கிறத நிரூபிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மிடில் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணவும் வாய்ப்பும் இருக்குது. இப்போது ரெண்டு டீமோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் ரவுண்ட் பார்ப்போம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக இந்த யூஏஇ கண்டிஷனில் அதிகம் விளையாடி இருக்கிறது வந்து ஆப்கானிஸ்தானும் விளையாடி இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அவங்களுக்கும் இது ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரியான ஒரு கணக்கு தான். ஸோ ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் சேசாய் அண்ட் முகமது சேசாத் இரண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்ததாக ரஹமதுல்லா குர்பாஸ், அஸ்கர் அஃப்கான், நஜிபுல் ஜார்டன், முகமது நபி, குல்புதீன் நைப் அண்ட் ராஷித் கான், முஜிப் ஜார்டன், அடுத்தது நவீனுல்லா, ஹமீத் ஹசான். இது வந்து ஆப்கானிஸ்தானோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவன். இப்போது ஸ்காட்லாந்து டீமோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஸ்காட்லாந்து டீம் பொறுத்த வரைக்கும் கேல் கோஸ்டர் அண்ட் ஜார்ஜ் மன்சே, எம் கிராஸ், பிரிங்டன், கால் மெக்லாய்ட், அடுத்தது எம் லிசக், சி கிரீவிஸ், மார்க் வாட், ஜே டேவி, ஏ ஈவான்ஸ், அப்புறம் பென் வீல். இது வந்து ஸ்காட்லாந்து டீமோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் லெவன். இப்போது கிராண்ட் லீக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம். மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்க்கு இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு மேட்சாக இருக்கும். மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் மாற்றி கேப்டன் வைஸ் கேப்டனை மட்டும் கரெக்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேங்க் வரத்துக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 or 6 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்டில் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து நான் வந்து ஒரு ஈவினிங் போல் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நான் வந்து ஒரு டெமோ டீமுக்கான ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ அது உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து இருக்குது. இப்போது சேசாய் முகமது சேசாத் ரெண்டு பேர் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்
ஆப்கானிஸ்தானா இருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி போடலாம், ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்கானிஸ்தானா இருந்தால் எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஒன் சைடு டீமாக நம்ம போட போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிக்குவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக பவுலிங்காக இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பவர் பிளேலேயே முஜிபுர் ஜார்டன், முஜிப் ஜார்டன் வந்து பார்த்தோம்னா பவர் பிளேலேயே பவுல் பண்ணுவார். பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா மினிமம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மேபி விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்ப ஜார்ஜ் மன்சே அண்ட் முஜிபுர் ஜார்டன் ரெண்டு பேத்துக்குமான ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி முஜிப் ஜார்டன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும்தான் எடுப்பார் அப்படின்னா அப்படி கிடையாது. பவர் பிளேயில் டீசெண்டாக எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. பவர் பிளேக்குள்ளேயும் மினிமம் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் வரைக்கும் கூட எடுக்கிற அளவுக்கு இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. கரண்ட்லேயும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் முஜிப் ஜார்டன். ஸோ முஜிப் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் இன்சியலாக பவர் பிளேலேயும் மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். பவர் பிளேலேயே முஜிப் ஜார்டன் கூட நவீன் உள்ளக் வந்து பவுல் பண்ணுவார். அப்படி இல்லை அப்படின்னா ஹமீத் ஹசன் வந்து பவுல் பண்ணுவார். நவீன் உள்ளக்கையும் குல்புதீன் நைப் இந்த ரெண்டு பேத்தையுமே டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுக்காக ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஹமீத் ஹசன் அண்ட் முஜிபுர் ஜார்டன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேயில் இன்சியலாக பவர் பண்ணுவாங்க. முஜிபுர் ஜார்டனுக்கு எக்ஸ்ட்ரா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்குது. அடுத்ததான் ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் அவரோட ஓவரை ஒரு 9 ஓவர் அல்லது 10 ஓவருக்கு அப்புறம் தான் ஓவரே கொடுப்பாங்க. ஸோ மிடில் ஆர்டர்ஸை டோட்டலாக அவர் கொலாப்ஸ் பண்ணிடுவார். ஸோ மினிமம் ரஷீத் கான்கிட்டருந்து நம்ம 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நவீன் உள்ளக். நவீன் உள்ளக்கை பொறுத்த வரைக்கும் டெத்தில் பவுல் பண்ணுவார். ஸோ டெத்தில் பவுல் பண்ணுறப்போ மினிமம் 2 அல்லது 3 விக்கெட்ஸ் வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பாலை பயங்கரமாக வேரியேஷனோட பவுல் பண்ணுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா பால் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக லெக் கட்டர் ஸோ ஆஃப் கட்டர்னு சொல்லி இப்படி பல வேரியேஷனில் பவுல் பண்ணுவார். நிறைய விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு சூப்பர்வான ஒரு பவுலர் வந்து நவீன் உள்ளக். குல்புதீன் நைப்புக்கு வந்து 4 ஓவர் கம்பல்சரி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஸ்லைட்லி டவுட். அதே மாதிரி ஹமீத் ஹசன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே 4 ஓவர் கம்பல்சரி கொடுப்பாங்களாங்கிறது ஸ்லைட்லி டவுட் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா முகமது நபி 1 or 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ரஷீத் கான் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணுவார், முஜிபுர் ஜார்டன் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணுவார், நவீன் உள்ளக் அவரோட 4 ஓவரை பவுல் பண்ணுவார். ஸோ இப்போ இந்த மூணு பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக ஃபஸ்ட் பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் நம்ம இம்பார்ட்டன்ட் பிக்காக பிக் பண்ணிக்கலாம். மீதி இருக்க மூணு பேர்த்துல இருந்து ரெண்டு பேர் வந்து ஒரு ஆப்ஷனாக ஒரு இதாக நீங்கள் ஆப்ஷனாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு 5 பேர் வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்லேயே கிடச்சிடுறாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா 4 பேர் வரைக்கும் நம்ம பவுலிங் ஆப்ஷனில் கொண்டு போகணும். ஸோ ஒன் சைட் டீமுக்கு வந்து 4 பேர் வரைக்கும் பவுலிங் ஆப்ஷனில் கொண்டு போய் டாப் 3 பேர்த்துல இருந்து ரெண்டு பேர் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இப்போது டாப் 3 பேர்த்துலேருந்து 2 பேர் வரைக்கும் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேசாய் அண்ட் குருபாஸ் இந்த ரெண்டு பேர்த்து நீங்கள் பிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கூட இருக்குது. ஏன்னா சேசாத்து மட்டும் விக்கெட் கீப்பரில் இருந்தார், அவர் மட்டும் டாப் ஆர்டரில் இருக்காருங்கிற பட்சத்தில் நம்ம சேசாத்தை கம்பல்சரி பிக் பண்ணியே ஆகணும். அதுவே மேத்யூ கிராஸ் அப்படிங்கிறவரும் டாப் ஆர்டர்லேயே வந்துடுறதுனால ரெண்டு பேத்துக்குமே 50-50 சான்சஸில் பயன்படுத்திக்கலாம். இப்போது டாப் ரெண்டு பேர்த்த மட்டும் நாங்கள் பிக் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன் சைடாக நாங்கள் டீமை கொண்டு போயிடுறோம், 5 பவுலரையுமே போட்டு டாப் ரெண்டு பேர்த்த பட்டியும் போட்டுக்கிறோம். நேற்று மேட்ச் மாதிரி, அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி கொண்டு போயிடுறோம் அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படி நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் மேத்யூ கிராஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடலாம். அதுவே இல்லை, சேசாத் வந்து மேத்யூ கிராஸ் ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் பேலன்ஸ்டாக 50-50 சான்ஸில் பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் சேசாய் அந்த குருபாஸ் ரெண்டு பேருமே சூப்பர்வான ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. எப்படி பார்த்தாலுமே ஸ்காட்லாந்துன்றது நம்மளுக்கு ஒரு 110 அல்லது ஒரு 120 ப்ளஸ் ரன் வரைக்கும் அவங்க அடிச்சிருவாங்க. அந்த 120 ப்ளஸ் ரன்னை மினிமம் 3 விக்கெட்ஸ் வரைக்கும் விட்டு ஆப்கானிஸ்தான் அடிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நம்ம டாப் ரெண்டு பேர்த்த மட்டுமே கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லைட்டி ரிஸ்காக கூட இருக்கலாம். ஓகே, இப்போது சேசாயை பொறுத்த வரைக்கும் மினிமம் 30 ப்ளஸ் ரன் குயிக்காக ஆடிடுவார். வெரி ஃபஸ்ட்டு பால்லருந்தே அடிச்சு ஆடக்கூடிய ஒரு சூப்பர்வான ஹார்ட் ஹிட்டர்னே சொல்லலாம். சேசாத்தும் சேம் அதே தான், வெரி ஃபஸ்ட்டு பால்லருந்தே அடிச்சு ஆடுவார். பட் சேசாய் வித் சேசாத் ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருக்கிற ஒரு வேரியேஷன் பார்த்தோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சேசாத்துக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்டில் அதிகப்படியான பாயிண்ட் அவர் தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சேசாத்துக்கிட்ட.
இப்போ ரஹ்மதுல்லா குர்பாஸ் அண்ட் அஸ்கர் அஃப்கான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து இருந்துமே ஒரே சேமான வாய்ப்பு தான். மினிமம் 25 பிளஸ் ரன் அப்படிங்கிறது சாலிடாக ஆடக்கூடியவங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேர்த்துலேருந்து எனி ஒன் சேசாய் அண்ட் சேசாத் ரெண்டு பேருமே 30 பிளஸ் ரன் அடிக்கிறதுனால ரெண்டு பேர்த்தையுமே கூட நீங்கள் ஸ்மால் கான்டெஸ்ட் டீமில் மஸ்டாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். பட் மெகா கான்டெஸ்ட்டுங்கிற பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்தையும் ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்துடணும். 50-50 சான்சஸில் ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்துடணும். குர்பாஸ் அண்ட் அஸ்கர் அஃப்கான் ரெண்டு பேர்த்துக்குமே சேம் ஒரே ஆப்ஷன் தான், 25 பிளஸ் ரன். அப்படினாலும் ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தவங்களை நம்ம பிக் பண்ணிக்கலாம். இப்போது நஜிபுல் ஜார்டன் அண்ட் முகமது நபி இந்த ரெண்டு பேர்த்துலேருந்து ரெண்டு பேருமே கடைசியாக வந்து அடித்து ஆடக்கூடிய பின்ச் ஹிட்டர். ஸோ ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே சேம் ஒரே மாதிரியான ஒரு வாய்ப்பு அந்த 20 பிளஸ் ரன் அப்படிங்கிறது தான். கடைசியில் வந்து அடித்து ஆடக்கூடிய அந்த 20 பிளஸ் ரன், அந்த 20 பிளஸ் ரன் அப்படிங்கிறப்ப யாருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முகமது நபிக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு இருக்குது. பவுலிங் கூட அவர் வந்து பவர் பிளேயில் கூட பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஜார்ஜ் மன்சே அப்படிங்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால பவர் பிளேலே கூட முகமது நபி வந்து முஜிபுர் ஜார்டன் கூட பவுல் பண்ணுறது கூட பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அப்படி பார்க்குறப்போ நஜிபுல் ஜார்டன் முகமது நபி ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணுறப்போ நபி வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டு இதில் இருப்பார். கொஞ்சம் அவர் பிக் பண்ணுறது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக கூட இருக்கும். இப்போ இதில் டாப் ஆர்டரில் ஏர்லியாக 3 விக்கெட்ஸ் விழுந்துருது அல்லது 2 விக்கெட்ஸ் ஏர்லியாக விழுந்துருது, ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஆப்கானிஸ்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீம் இதில் பார்க்குறப்போ நஜிபுல் ஜார்டன் மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக கூட இருப்பார். அந்த மாதிரி டீமில் நஜிபுல் ஜார்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். அதே மாதிரி அஸ்கர் அஃப்கானும் டாப் ஆர்டரில் ஏர்லியாக 2 விக்கெட்ஸ் விழுந்துருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்சில் அஸ்கர் அஃப்கான் நிறைய முறை அவர் மட்டுமே தனியாக சிங்கிள் ஹேண்டடாக ஆடி ஸ்கோரை கொஞ்சம் கொண்டு போயிடுவார். ஸோ இதையும் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டீம் போடுறதுல தான் இருக்குது. ஸ்காட்லாந்து வின் பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் சைடாக ஒரு டீமை போடுறீங்க அப்படின்னா அதில் அஸ்கர் அஃப்கான் ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் டெத்தில் யார் யார் பவுல் பண்ணுவான்னு பார்த்தோம் அப்படின்னா நவீன் உல்லக் அண்ட் குல்புதீன் நைப் இவங்க ரெண்டு பேரும் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. இப்போது 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்குது ஆப்கானிஸ்தானில். அதனால் ரஷித் கான், முஜிப் ஜார்டன், நவீன் உல்லக் மூணு பேரும் 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. ஹமீத் ஹசான், குல்புதீன் நைப், முகமது நபி இவங்க மூணு பேரும் மீதி இருக்க ஓவர்ஸை ஷேர் பண்ணி பவுல் பண்ணிவிடுவாங்க. ஸ்காட்லாந்து டீமை பொறுத்த வரைக்கும் கேல் கோயஸ்டர் அண்ட் ஜார்ஜ் மன்சே இவங்க ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜார்ஜ் மன்சேவை பொறுத்த வரைக்கும் அகமதுல்லா சேசாய் எந்த மாதிரி ஒரு வெறி ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அடிச்சு ஆடுவாரோ சேம் அதே பொசிஷன் தான் ஜார்ஜ் மன்சேக்கும். வெறி ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அடித்து ஆடக்கூடிய ஒரு சூப்பரான பிளேயர். பட் அவருக்கான ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர் பார்த்தீங்கன்னா முஜிப் அண்ட் முகமது நபி ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனில் இருக்காங்க பவர் பிளேயில். ஸோ ஜார்ஜ் மன்சே விஸ் முஜிபுர் ஜார்டன் அண்ட் கோல்பு முகமது நபி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு பேட்டிலாக இருக்கிறதுக்கு டவுட்டே இல்லை. கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு பேட்டிலாக இருக்க சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். கைல் கோயஸ்டரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 பிளஸ் ரன் ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பை சான்ஸ் கொஞ்சம் சிங்கிளாக ஆடி ஜார்ஜ் மன்சே கொஞ்சம் விக்கெட் விடாமல் ஆடிட்டார் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோரை கூட எதிர்பார்க்கலாம். மினிமம் 30 பிளஸ் ரன் வரைக்கும் கூட அவர் ஆடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதுவே டாப் ஆர்டரில் இயர்லியாக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் முஜிப் அண்ட் நபி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷனும் இருக்காங்க. மேத்யூ கிராஸ் அண்ட் பெரிங்டன் அண்ட் மெக்லாய்ட் மூணு பேருமே சூப்பரான பிளேயர். பட் மூணு பேருமே வெவ்வேறு இடத்துல இருக்காங்க. அதாவது மேத்யூ கிராஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் இருக்கார், பிரிங்டனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரில் இருக்கார், மெக்லாய்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் இருக்கிறதுனால மூணு பேர்த்தையுமே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தான் நம்ம சூஸ் பண்ணணும். மேத்யூ கிராஸை பொறுத்த வரைக்கும் 50-50 சான்சஸ். சேம் சேஸ் அதை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் மட்டும்தான் நம்ம ஸ்லைட்லியாக டவுட் ஆகும், அதாவது மைனஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இவர் 10-15 பிளஸ் ரன் வரைக்கும் ஆடுவார். கொஞ்சம் ஸ்பின்னில் வீக்குங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சி ஆனால் சேசாதை பொறுத்த வரைக்கும் வெறி ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அழிச்சு ஆடுவார். பை சான்ஸ் ஏதாவது ஒரு மிஸ் அவுட் ஆகி பவர் பிளேயர்குள்ளேயே விக்கெட் உழுவுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் அவர் விக்கெட் விழுகலைன்னா அது 60 பிளஸ் ரன் வரைக்கும் கூட கன்வெர்ட் பண்ணிடுவார் சேசாத். பை சான்ஸ் பவர் பிளேயில் விக்கெட்ஸ் விழுந்துட்டார்னா அவரும் அந்த 10-லேருந்து ஒரு 15 பிளஸ் ரன் அப்படிங்கிற ஒரு சேம் கேட்டகரியில் இருப்பார். இதில் விக்கெட் கீப்பரில் இருந்து கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்டில் அதிகப்படியான பாயிண்ட் யாருக்கு கிடைக்குதோ அவர் தான் அந்த ஃபேண்டசி டீமில் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால் ரெண்டு பேர்த்தையுமே 50-50 சான்சஸில் பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ பெரிங்டன் அண்ட் மெக்லாய்ட் ரெண்டு பேர்த்தில்
ரெண்டு பேருக்குமே சேம் ஒரே ஆப்ஷன் தான், அந்த 15-லிருந்து 25+ ரன் அப்படிங்கிற சேம் ஒரே ஆப்ஷன் தான். இதில் பெரிங்டனை பொறுத்த வரைக்கும் எப்போவாவது 1 or 2 ஓவர்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டீமோட மெயின் பவுலராகவே மெயின் ஆல்ரவுண்டராகவே இருந்தார். இப்போ அவருக்கு பெருசாக பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதே இல்லை. பை சான்ஸ் விக்கெட்ஸே வில்லில், டாப் ஆர்டர்ஸ் ரெண்டு பேருமே ஆடிக்கிட்டே இருக்காங்க, எந்த பவுலர்ஸுமே விக்கெட்டே வில்லில் அப்படிங்கிற பட்சத்தில் பெரிங்டனுக்கு 1 ஓவர் அல்லது 2 ஓவர்ஸ் வரைக்கும் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது 90% சான்சஸ் லெஸ் தான். அந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குங்கிறத சொல்ல வரேன். அப்புறம் எம்லிஸ் அண்ட் கிரேவிஸ், எம் வாட், ஜாக் டேவி, ஈவன்ஸ் அண்ட் பென் வீல், இவங்க எல்லாருமே இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன். இதில் டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சொல்லுவாங்க. வீலும் ஜாக் டேவியும் இவங்க ரெண்டு பேரும் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. பை சான்ஸ் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருக்கிற பட்சத்தில் ரெண்டு பேர்த்துக்குமே 2 விக்கெட்ஸ் வரைக்குமே எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். இதில் இந்த இவான்ஸ் பொறுத்த வரைக்கும் பவர் பிளேலே கொஞ்சம் பவுல் பண்ணிவிடுவார். இவான்ஸோட ஓவரில் தென் சேசாய் அண்ட் சேசார் ரெண்டு பேர்த்துலுமே யாராவது ஒருத்தவங்க இயர்லியாக விக்கெட்ஸ் விழுறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருக்கிற பட்சத்தில், செகண்ட் பேட்டிங்காக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆடிக்குவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருக்கிற பட்சத்தில் சேசாய் அண்ட் சேசாத் ரெண்டு பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தங்க இவான்ஸ் ஓவரில் விக்கெட்ஸ் விழுறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. மார்க் வாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர். இவர் மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லா மேட்ச்லேயுமே. தென் பேட்டிங்கில் இவருக்கான டாப் ஆர்டர் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி பேட்டிங்கில் இவர் வந்தால் கூட மினிமம் 15+ ரன் குயிக்காக ஆடிடுறாரு. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது மார்க் வாட்டுக்கு. ஸ்ரீ கிரேவிஸ் அண்ட் லீசக், இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம்னா கிரேஸை பொறுத்த வரைக்கும் லெக் ஸ்பின் மாதிரி ஒரு பவுல் பண்ணுறாரு, பட் பெருசாக அவருக்கு 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் வந்து பெருசாக கொடுக்குறதில்ல. ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தோம்னா இந்த குவாலிஃபயரில் இவங்க டாப் ஆர்டர் எல்லாமே கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்து கிரேவிஸ் வந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் அடித்து 2 விக்கெட் வரைக்குமே எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் அவரோட ட்ராவல் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. பட் அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குற பட்சத்தில் அவர்கிட்ட மினிமம் 1 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கும். பட் பெருசாக அவரை யூஸ் பண்ண மாட்டிக்கிறாங்க. லீசக் பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் வரைக்கும் போடுறாரு, கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுறாரு, டீசெண்டாக பவுல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் 1 விக்கெட் வரைக்கும் விழுறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஓகே, இப்போது ஒன் சைடு டீமாக நீங்கள் போட போகிறீங்க, ஆப்கானிஸ்தான் ஈஸியாக வின் பண்ணிவிடும், ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு ஒன் சைடு டீமாக நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா, அதில் ஒரு 3 பேர் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. மெக்லாய்டு வந்து டாப் ஆர்டர் ஏர்லியாக விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா மெக்லாய்டுட்டிருந்து ஒரு குறிப்பிட்ட ரன் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மார்க் வாட் அவர்கிட்டிருந்து பேட்டிங்கிலிருந்து ஒரு கணிசமான ரன்னை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஜார்ஜ் மன்சே குயிக்காக ஒரு 30-40+ ரன் குயிக்காக ஆடிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒன் சைடு டீமுக்கெலாம் வந்து இவங்கெல்லாம் சூட்டபுள் பர்சனாக இருப்பாங்க. ஸோ ஓகே, ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை வந்து பார்த்தோம் அப்படின்னா, சேசாய் 1, சேசாத் 2, ரஹ்மதுல்லா குர்பாஸ் 3, முகமது நபி 4, ரஷீத் கான் 5, முஜிபுர் ஜார்டன் 6, நவீன் உல்லக் 7, ஜார்ஜ் மன்சே 8, மேத்யூ கிராஸ் 9th ஆப்ஷன், கலம் மெக்லைட் 10th ஆப்ஷன், வீல் 11th ஆப்ஷன், மார்க் வாட் 12th ஆப்ஷன், ஜாக் டேவி 13th ஆப்ஷன், தென் குல்புதீன் நைப் 14th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸ் டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நம்ம போட்டாமல் லாஸ் பண்ண மாட்டோம். இந்த ஆப்ஷன்லேருந்து மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாராவது எலிஜிபிள் பர்சன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருக்கிற பட்சத்தில் பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய முஜிப் ரஷீத் கான் இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு வேணாலும் நீங்கள் கேப்டனாக வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி விக்கெட் கீப்பரில் இருக்கக்கூடிய சேசாத் அவருக்கு கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்காட்லாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் மன்சே, ஸ்காட்லாந்து டீம் வின் பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை போகிறீங்க அப்படின்னா, அதில் ஜார்ஜ் மன்சேக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் ஸ்காட்லாந்து பண்ணாங்க அப்படின்னா வீலுக்கு வந்து டெத்தில் பவுல் பண்ணுறப்போ அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க.